உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தை வளர்றதுக்கான மருத்துவம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, இன்றைக்கி பிறக்கும்போது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வளர்ச்சி இல்லைன்றாங்க, இல்லைனா ரொம்ப குண்டாக இருக்குது, இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போது வந்து அதுக்கு வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தேவைன்னா மலை வாழைப்பழம், இது வந்து மலையிலேயே விளையக்கூடியது, இதனுடைய அளவே இது தான், இதை விட பெருசாலாம் வராது. மலை வாழைப்பழம் நிறைய பேர் சாப்பிடாமே இருக்காங்க. மலை வாழைப்பழம் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் தரும். இதை பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம், குழந்தைங்கள அதிகமாக கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை பெண்களும் அதிகமாக சாப்பிடணும். சாதாரணமாக வேறு பழம் சாப்பிட்றதுக்கு மலைப்பழம் சாப்பிட்டோம்னா உடல் வலு அதிகமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதில் தோல் பகுதியில் அடியில் இருக்கிற உள்ளே இருக்கிற சதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து நம்ம ஜாதிக்காய் சேர்க்கணும். வளர்ச்சிக்கு கொஞ்சம் தூக்கம் தேவை. குழந்தைக்கு வந்து குழந்தை கொஞ்சம் தூங்கினா தான் வளர்ச்சி கிடைக்கும். அப்போது அந்த தூக்கத்தை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு ஜாதிக்காய் சேர்க்குறோம். அது இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணம் நிறைய உள் உறுப்புகளை நல்லது செய்யும். அது மட்டும் இல்லாமல் உலர் திராட்சை, உலர் திராட்சை திராட்சையை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க, விதையுள்ள திராட்சை, காஞ்ச திராட்சையை தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த திராட்சையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து ஆமணக்கு நெய், ஆமணக்கு நெய்னா ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, ஆமணக்கு நெய்ன்னு நம்ம சொல்லுவோம். நெய் இதை வந்து தாய் வளர்க்காத இந்த ஆமணக்கு நெய் வளர்க்கும். இந்த ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா குழந்தைங்க வந்து அதிக வலுவாக இருக்கும், நல்ல உறுதியாக இருக்கும், ஊழ சதையெல்லாம் வராது, நல்லா வந்து நல்ல நிலையில் இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருந்தாலே வராத நோயெல்லாம் வரும். வராத நோயெல்லாம் வந்துச்சுனாலே அந்த குழந்தையுடைய வளர்ச்சி பாதிப்பாயிடும், நிறைய உடல் இதாகிடும், எந்த நேரமும் அழுதுகிட்டு இருக்கும். முதல்ல வீட்டில் பிடிக்காமல் இருக்கிறது குழந்தை அழுகிறது மட்டும்தான். எவ்வளோ அழுதாலும் அங்கே வீட்டில் சண்டை வந்துடும், அழுகையை போய் நிறுத்திடுவாங்க. அழுகை எப்படி நிறுத்துறது? மலச்சிக்கல் சரியாயிட்டால் அழுகையே வராது குழந்தைக்கு. மலச்சிக்கல் இருந்தால் தான் எல்லா நோயும். அப்போது அந்த நோய்களை கட்டுப்படுத்த விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இதோட சேர்த்து தேனை வந்து பயன்படுத்துகிறோம். தேன் வந்து எல்லா நோயிலிருந்து குழந்தைகளுக்கு காப்பாற்றும், எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது தேன். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். கொஞ்சமாக விளக்கெண்ணெயில் வந்து அதிகமாக வந்து விளக்கெண்ணெய் போடக்கூடாது. இது எதுக்கு நாம் சேர்த்துருக்கோம்னாக்கா, இந்த உலர் திராட்சை அதில் வந்து வறுத்து எடுக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துருக்குறோம். விளக்கெண்ணெய் சூடானாலே போதும், அந்த சூட்லேயே வந்து நல்ல அந்த உலர் திராட்சையை இந்த மாதிரி பொன் வறுவலாக வறுத்து நல்லா ஆற வச்சு தேன் கூட சேர்த்துடணும். ஜாதிக்காய் கொஞ்சமாக வந்து உடைச்சி எடுத்துக்கணும். ஜாதிக்காய் பொடி அது ஒரு 2 சிட்டிகை அளவு போதுமானது.
இந்த தோலினுடைய சதை பகுதியை எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் வந்து அதிகமான சத்து உள்ளது. இதோட ஒரே ஒரு ரோஜா பூ போட்டுக்கிட்டா போதுமான. விளக்கெண்ணெயில் ஏன் நாம் வந்து பொறிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, விளக்கெண்ணெய் வந்து குடல் புழுக்கள் உள்ளுக்க இருந்தாலும் மலச்சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் வெளியேற்றக்கூடியது. இன்னும் குழந்தைங்க வந்து சதை போடாமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும். அந்த பசியை தூண்டக்கூடியது வந்து நாட்டு மாட்டு நெய் கிடச்சதுலாம் நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்படி நெய் கிடைக்கல அப்படின்னாக்கா விளக்கெண்ணெயில் நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உலர் திராட்சையை, நல்ல விதையுள்ள திராட்சை, அங்கூர் திராட்சை கிடச்சதுனாலும் வாங்கி வச்சு நல்லா வறுத்து எடுத்து அது கூட நல்ல தேன், சுத்தமான தேன், ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை அளவு, குழந்தைங்கனாக்கா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் அந்த அது கூட கலந்து நல்லா சாப்பிட கொடுத்துருங்க. வாழைப்பழம் வந்து மலை வாழைப்பழம் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அது வளர்ச்சியவும் நரம்பு வளர்ச்சிகள், மூளை வளர்ச்சி எல்லாத்தையும் தூண்டும், பசியை தூண்டும், உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் குழந்தைங்க, வறண்டு போயிருக்கும், வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், வறண்டுட்டு சதை பிடிப்பே இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலோடு இருக்கும், சாப்பிடாது, எந்த ஒரு விளையாட்டோ அல்லது எது சாப்பிடணும் எல்லாத்துலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைங்க. அதுக்கு காரணம் வந்து பசி இல்லாததும் அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த இதெல்லாம் வந்து உடம்ப ஆரோக்கியமாக வளர்த்துக்கிறதுக்கும் அந்த பசியை தூண்டிவிடுறதுக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் அந்த கீரி பூச்சி அந்த மாதிரி இருந்ததுனால அதுகளெல்லாம் வெளியேற்றிட்டு ஆரோக்கியமாக பிள்ளைய வந்து வளர்ச்சி அடைய, குழந்தைய ஒரு வயசுக்கேற்ற வளர்ச்சி அடைய வைக்கிறது இது ஒரு சிறந்த உணவு தான். இது வந்து மருந்து கிடையாது. குழந்தை வளர்கிறதுக்கு குழந்தை வந்து மூளை வளரணும், ஆளும் வளரணும். குழந்தை மட்டும் வளர்ந்தா போதாது, மூளை வளர்ச்சி அதிகம் தேவை. சளியே பிடிக்கக்கூடாது, சதை பிடிப்பு சரியாக இருக்கணும். சதை பிடிப்பு சரியாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம உலர் திராட்சையை விளக்கெண்ணெயில் வந்து நல்லா வறுத்தெடுத்துருக்கோம். அப்போ மலச்சிக்கல் சரியாயிடும், சதை பிடிப்பு சரியாக வந்துடும், அந்த காச நோய் வரவிடாது. அதை விளக்கெண்ணெயில் பொறிச்சாலும் சரி, ஆமணக்கு நெய்யாக இருந்தாலும் சரி, பசுமாட்டு நெய்யாக இருந்தாலும் சரி. அது இல்லாமல் ஜாதிக்காய் வந்து ஒரு 2 சிட்டிகை சேர்த்துருக்கேன். ஜாதிக்காய் சேர்க்கும்போது அதனுடைய ஜாதியினுடைய குணத்தை காட்டிடும், அது நல்ல மூளையை வந்து பலப்படுத்தும், நல்ல நிலை கொண்டு போகும். அதே மாதிரி மலை வாழைப்பழம் எந்த ஒரு உரமும் வைக்க மாட்டாங்க, உரமோ மருந்தும் அடிக்காத மலைப்பழத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். மலைப்பழத்தை வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது 6 மாத குழந்தையாக இருக்கட்டும், இல்லை 4வது மாதத்துலேருந்து உணவு ஊட்டினா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி நல்லா மசித்து கூட, இந்த மாதிரி நல்லா மசித்து கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இதை கொடுத்தோம்னா அந்த குழந்தை ஓடியாந்து சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். சாப்பிட்டா காலையில் மலச்சிக்கல் இருக்காது, முகம் தெளிவாக அழகாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பாருங்கள், முகத்தில் அழகே இல்லை, பொலிவு போயிடுச்சு. ஏன், அந்த காலையிலேயே முட்டையை கொடுத்துட்றாங்க, அந்த முட்டையை சாப்பிட்டு பேண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னத்துக்குன்னே புரியல, அதுங்களுக்கே புரியல. அந்த குழந்தைக்கான புத்துணர்ச்சி இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த குழந்தைக்கும் அந்த புத்துணர்ச்சி கிடையாது. குழந்தை வந்து முந்தி மாதிரி ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது. இப்போ போட்ட இடத்துல இருக்குது. ஏன்னா உணவுகள் சரியில்லை. தாய் வந்து அந்த கறிக்கோழி கறியை சாப்பிட்றது, முட்டையை சாப்பிட்றது, அதை சாப்பிட்டதில் தாழிக்குள்ள உண்டான அனைத்து நோயும் குழந்தைக்கு வரும். அதனால் கண்டிப்பாக அப்படியே கறி சாப்பிட்ணும்னா நாட்டுக்கோழியை ஓடி பிடிச்சி கிராமப்புறங்களில் வாங்குங்க. அந்த மாதிரி கோழியை வாங்கி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. இங்கே இருக்கிற அந்த கறிக்கோழியை சாப்பிட்டிங்கன்னா அந்த கறிக்கோழி மாதிரி தான் புள்ள இருக்கும். ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்குதுன்னா மூளைக்கு போகிற இடத்துல கட்டி இருக்குதான். ஏன் இருக்குது அவங்களுக்கே தெரியலன்றாங்க. ஏன், அந்த கறிக்கோழிக்கு போடுற அதிகமான மருந்து. இதெல்லாம் எப்படின்னா நாங்கள்லாம் கறிக்கோழி வளர்த்தவங்க, அதனால தான் அதனுடைய முழு இதுவும் தெரியும். ஏன்னா 30 நாளில் வந்துடும், 2 வருஷம் வளர வேண்டியது 30 நாளில் வந்துடும். அந்த 30 நாள் வரும்போது அதுக்கு மூளையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆள் மட்டும் வளர்ந்துருக்கும், அறிவே இருக்குது. அந்த மாதிரி வந்துடும். அதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க, கொடுக்காமல் இருந்து இந்த மாதிரி கொடுங்க. இதை கொடுக்க கொடுக்க பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி அதிகம். ரோஜா ஏன் கொடுக்குறோம், வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் புண்ணு ஆத்திரும், அது பார்க்குறதுக்கு ஒரு நிறமாக இருந்தால் அது ஓடியாந்து சாப்பிடும். எதுலேயுமே பாருங்கள், ஏன் உங்களுக்கு ஜாங்கிரியில் கலராக ஒரு ஆரஞ்சு கலர் போடுறாங்க, உங்களுக்கு ஈர்க்கிறதுக்கு தான் போடுறாங்க. ஏன், அது சாதாரண கலர்லேருந்து அதை வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க.
நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எடுத்து சாப்பிடுவோம். அதே தான் எல்லாத்துலேயுமே. மக்களை வந்து கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் நிறமாக இருக்கணும், கொஞ்சம் ருசியாக இருக்கணும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். அந்த இனிப்புக்கு தேன் சேர்த்துருக்கேன். தேனில் எவ்வளோ மருத்துவம்னு நான் இது நாள் வரைக்கும் நாளில் யாருமே சொல்ல முடியாது. மருத்துவம் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா நோய்க்குமே தேன் கொடுக்கலாம். எல்லா நோய்க்குமே தேன் கொடுத்தோம்னா அவ்வளவு நன்மை செய்யும். அவ்வளவு வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியை கூட்டும். வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கு இது அற்புதமான மருந்து. இது மருந்து இல்லை, இது ஒரு சிறந்த உணவு. இந்த உணவை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you.